Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி அவரைக்காய் பொரியல். இது ஒரு வித்தியாசமான முறையில் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் அதை பண்ணி சாப்பிட்ருப்பீங்களா எனக்கு தெரியல. கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன், வேக வச்ச கடலைப்பருப்பு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கடாய் சூடு பண்ணுங்கள். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி, டிஃப்ரெண்ட் ரெசிபி. முத முதல் இந்த வீடியோ பண்ண கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி புதுசாக வீடியோ போடுறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்போ நார்மலாக பொரியல் பண்ணும்போது அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வர நேரத்தில் நம்ம அடுத்த ரெசிபிக்கு நம்ம இந்த இது பண்ணுவோம், இன்க்ரீடியன்ஸ் போடுவோம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த அவரைக்காய் போடுங்க. அவரைக்காய்க்குலாம் ரொம்ப தண்ணி ஊற்றவே அவசியம் கிடையாது. அவரைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை மீடியமில் லோவாக வச்சு நீங்கள் அதை நல்லா மூடி வச்சு வேக வைங்க. ஒரு நேரம் மூடி வச்சு வேக வச்சு இடையில அதாவது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளித்து விடுங்க, ஜாஸ்தி தண்ணி விடாதீங்க. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா அந்த காயோட கலர் மாறிடும், அப்படியே பச்சையாகவே இருக்கும் பாருங்க. இடையில ஒரு வாட்டி எடுத்து கிளறி விடுங்க. அப்புறம் மூடி வச்சுக்கோங்க. திருப்பி அடுத்த வாட்டி எடுத்து நம்ம மசாலாலாம் போட்டுடலாம். இது ரொம்ப மசாலாவும் ஜாஸ்தி கிடையாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, அப்புறம் காயம் 3 போட்டு நல்லா வதக்குங்க. உங்களுக்கு காரம் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். பொரியலுக்குலாம் ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பை ஊற வச்சு முதல்ல நல்லா கழுவி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நான் அதை குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நல்லா மசிகிற மாதிரி இப்போ ரொம்ப குழையக்கூடாது, கொஞ்சம் நறு நறுன்னு இருக்கணும். அதை எடுத்து இதில் போடுங்க. அது அந்த பாருங்கள் எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் உங்கள் தேங்காய் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வைங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், புளி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி. அவரைக்காய் வந்து நார் சத்து உள்ளது, கண்டிப்பாக இதை சமையலில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.